ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஹை லோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ட்ரேடில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நுட்பமான விஷயத்த கற்றுக்கிறது தான் சரிங்களா இப்போ நிறைய தருணங்களை நீங்கள் பிகினராக வரும்போது நிறையா ஸ்ட்ராட்டஜியை நம்ம தேடி தேடி போவோம் இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கடலுக்கு மீன் பிடிக்க போகிறீங்க இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீனை தேடி தேடி போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா பிடிக்கவே முடியாது மீனை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கான ஃபீட் எல்லாமே நம்ம கொடுப்போம் சரிங்களா அப்போ நீங்கள் அவங்க வைக்கவும் மீன் வந்து என்ன பண்ணுவோம் அதை வந்து பிக் பண்ணச்ச நீங்கள் பிடிச்சிடலாம் ஈஸியாக வலை இருந்துச்சுன்னா வலையை வச்சு ஈஸியாக பிடிச்சிடலாம் அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் நீங்கள் நிறைய சுற்றி திருவிங்க நிறையா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு போவோம் அப்புறம் நீங்கள் நின்று பார்க்கும்போது தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே புரியும் சரிங்களா இதில் ஓப்பனும் லோவும் சேம் அப்படியா இருந்தால் நம்ம வந்து லாங் போவும் ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் ஷார்ட் பண்ணுவோம் சரிங்களா இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வச்சுருக்க மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் இரண்டாவது விஷயம் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டு விஷயந்தான் உங்களை சரியான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் சரிங்களா இப்போது நான் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறேன் நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இது ரெண்டும் பர்சன்டேஜில் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி பார்த்த உடனே இந்த ஐம்பது கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை சைட் அது ஏங்குறத நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக்காக ஷோ பண்ணிடுறேன் இந்த இடத்துல வரும் ஓப்பன் ஹை லோ சரிங்களா இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை இப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது சரிங்களா இதே இது கீழே போய் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் செல்லுக்கு ட்ரை பண்ணும்போது ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நியர் பை பெல் கொஞ்சம் நியர் பை இருக்குது சரிங்களா ஸோ கொஞ்சம் நியர்பை இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் சரிங்களா இப்படி தான் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் ஆனால் மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிடணும் சரிங்களா இப்போது நான் இங்கே வச்சுருக்கிற ஜொமேட்டோவை என்ன பண்ணுறேன் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறேன் எங்கள் என்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும் ஸோ ஜொமேட்டோ டிமேட்டில் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு இடத்துல என்ட்ரி கொடுத்தா இதுக்கு வந்து ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒன்று டே கேண்டலோட பிரேக் அவுட் சரிங்களா இப்போ டே கேண்டில் ப்ரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தா ரொம்ப வேலிடாக இருக்கும் சரிங்களா இன்னொன்று கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இதில் ஓப்பனும் லோவும் ட்ரேட் நீங்கள் பண்ணச்ச காலையில் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சரிங்களா இதில் ஸ்கால்ப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஸோ டே கேண்டில் ப்ரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுக்கலாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ ஒன் மினிட் போட்டேன் சரிங்களா இன்றைக்கான ட்ரேடை நான் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தென் வெயிட் பண்ணலாம் பட் மார்க்கெட் சூழலை பொறுத்து சரிங்களா இதுலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணி வெளியே வந்துடலாம் இது உகந்த இடம் பட் இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஓப்பனும் லோவும் சேம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு சரிங்களா இந்த ஸ்டாக் வந்துட்டு நூறு ஓப்பன் ஆகுது இப்படி ஓப்பன் ஆகும்போது மார்னிங்கில் மூணுமே சேம் தான் ஓப்பன் ஹை என்ன ஓப்பன் ஆகும்போது எல்லாமே ஒரே லெவலில் தானே இருக்கும் ஏன்னா ஓப்பனும் நூறுரூவா தான் ஹையும் நூறுரூவா தான் லோவும் நூறுரூவா தான் இப்போ இதுக்குள்ளே அதிகமான பையர் வந்தால் எனக்கு இந்த நூறுரூவா ஷேர் நூற்றி ரெண்டுக்கு ட்ராவல் ஆகும் சரிங்களா அப்போது ஹை என்னாகும் மேலே போயிடும் அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும் சேமாக இருந்தால் பையனாக உள்ளே ஒரு பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதே இது இந்த ஸ்டாக் குறைஞ்சிச்சு அப்படின்னா நூறுலேருந்து தொண்ணி தட்டு வந்துருச்சு அப்படின்னா என்னாகும் லோ கீழே வந்துடும் ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும் இப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் செல் சைடு ட்ரை பண்ணலாம் அப்போ என்ன செல்லிங் ப்ரெஷர் கீழே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா செல்லிங் ப்ரெஷர் இருந்த இடத்துல அதாவது கரெக்டாக ஹண்டல் ஓப்பன் ஆகி அங்கேருந்தே நல்ல ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதனால தான் நுட்பமாக கவனிச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள புரிதல் இருக்கும் எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க ஓகே காய் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பபாய் சியோ